ரியல் கிரிக்கெட் 22 ரோட் டு ஆர்சிபிஎல் 2009 பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்சிபிஎல் 2009 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி லீக் போட்டி. அண்ட் இந்த மேட்ச்லேயும் நம்ம வந்து போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ண போகிறோம். ஸோ மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயாச்சு. இனி யார் நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கீழே தள்ள முடியாது. கன்ஃபார்ம் நம்ம வந்து தேர்ட் பிளேஸில் தான் இருப்போம். இந்த மேட்ச் வின் பண்ணால் நம்ம வந்து செகண்ட் பிளேஸுக்கு போயிடலாம். செகண்ட் பிளேஸில் இருந்தால் நம்ம வந்து டெல்லி கூட செமிஃபைனல்ஸ் ப்ளே பண்ணுவோம். அதுவே நம்ம வந்து இப்போ தேர்ட் பிளேஸில் இருந்தோன்னா கொல்கத்தா கூட வந்து செமிஃபைனல்ஸ் ப்ளே பண்ணுவோம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆர்சிபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2, எலிமினேட்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு செமிஃபைனல் 1 அண்ட் செமிஃபைனல் 2 தான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணாலும் ஒரு அட்வான்டேஜும் கிடையாது, ஃபோர்த்தில் கம்ப்ளீட் பண்ணாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. ஸோ அதனால் டாப் ஃபோர்க்கில் வந்துட்டாலே போதும். ஸோ இது ஒரு மஸ்ட் வின் மேட்ச்சு கிடையாதுங்க. ஆர்சிபிஎல் 2009 கடைசி லீக் போட்டி லண்டன் ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ண போகிறவங்க. செமையாக இருக்குங்க இந்த ஸ்டேடியம், வேறு லெவல், பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இந்த கேமில் எல்லா ஸ்டேடியமும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பக்காவாக ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்டேடியமும் இருக்குது. பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேடியத்தில் தான் இன்றைக்கி நம்ம இந்த கடைசி லீக் போட்டியை ப்ளே பண்ண போகிறோங்க. அண்ட் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபார்ம் படும் மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பண்ணி லைட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி ப்ளே பண்ணால் மோஸ்ட்லி வந்து கப் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த மேட்சை ப்ளே பண்ணுவோம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் தி டாஸ், ஃபார் த ஃபைனல் டைம். நம்ம வந்து லீக் போட்டியில் டாஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம பவுலிங்கே எடுக்கலாம். ஏன்னா போன மேட்ச் நம்ம தோத்துட்டோம். போன மேட்ச்சும் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணியிருந்தோம், பட் தோத்துட்டோம். அண்ட் வழக்கமோட டாஸ் ஜெயிச்சாச்சு, சூஸ் டு பவுலிங் தான் எடுத்திருக்கோம். ஸோ போன மேட்ச்சை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்போ போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போச்சுங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பட் கடைசியாக யாருமே எதிர்பார்க்கலங்க அந்த மேட்ச் தோப்போன்ட்டு. ஏன்னா அழகாக ஜெயிக்கிற மாதிரியே தான் நம்ம ஆடிக்கிட்டு இருந்தோம். பட் நம்ம பண்ண விளையாட்டுத்தனத்தால் போன மேட்ச் தோத்துட்டோம். போன மேட்ச்சை பார்க்கலினா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க, லிங்க் மேலே கார்டில் இருக்குது. பவுலிங் போடுறதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் அ சேஞ்ச் நம்ம வந்து சுரேஷ் ரெய்னாவை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோங்க பவுலிங்கு. வழக்கமாக வந்து நம்ம எல் பாலாஜி வச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம், பட் இந்த டைம் சுரேஷ் ரெய்னா வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. அந்த ஃபீல்டிங் செட்டப் மேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை பாருங்களேன், அதுவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஸ்டேடியம் வந்து சர்க்கிளாக இல்லை, ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாலுங்க, ஒரு வைட் யாக்கர் ஃபர்ஸ்ட் பாலே நல்லா அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரிங்க முதல் பாலே அந்த சைடு பவுண்ட்ரி ரொம்ப ஷார்ட்டுன்னு நினைக்கிறேன், அதாவது ரொம்ப பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அந்த சைடு பவுண்ட்ரி. ஏன்னா அசால்ட்டாக பவுண்ட்ரி போயிடுச்சு. ரெண்டாவது பால் ஷார்ட் பிச் லென்த்தில் நல்ல ஒரு ஷார்ட், ஒன் செகண்ட் கேப்பில் தான் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு நல்ல ரன்னிங் எஸ் சேவ் பண்ணிட்டாருங்க. இந்த மேட்ச்சில் டார்கெட் மோஸ்ட்லி கம்மியாக வரக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வராதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், நோ பால். எல்லா பாலுமே அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வச்சே போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி ஒரு பால் கொஞ்சம் அப்படியே மேலே ஏற்றி போடுவோமே ட்ரை பண்ணேன், நோ பால் ஆயிடுச்சு. டார்கெட் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே நோ பால். ஓகே, ஹாரன் சவுண்ட் கேட்டுருச்சு. ஹாரன் சவுண்ட் கேட்டாலே நோ பால்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஓவரில் நோ பால் போட்டிருக்கோங்க. ஃப்ரீ ஹிட் டெலிவரி, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஷாட், கட்டாயமாக சிக்ஸ் தாங்க இது, சிக்ஸே தான். லாஸ்ட் பாலில் கேப்பை பார்த்து ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க. செம எக்ஸ்பென்சிவான ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவரே 19 ரன்ஸுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் டாட்டு, மூணாவது பால் அவுட்டா, ஸ்டெம்ப் அவுட்டா, என்ன நடந்துச்சுனே தெரில. அந்தளவுக்கு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா தலை தோனி ஸ்டெம்பிங் பண்ணியிருக்காரு, அண்ட் அவுட் கொடுத்துருக்காருங்க அம்பையர். வேற மாதிரி எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரிலங்க, டக்குன்னு இறங்கி வந்தார், பால் மிஸ் பண்ணார், அண்ட் தலை தோனி பிடிச்சி ஸ்டெம்ப் அவுட் பண்ணிட்டாரு வேற மாதிரி. ஸோ ரீப்ளேவை பார்ப்போங்க, சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஸ்டெம்ப் அவுட். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பால் இறங்கி வந்தார், பட் அந்த பால் ஸ்டெம்ப் அவுட் ஆகலை. இந்த பால் பாருங்கள், லைட்னிங் ஸ்டெம்ப் அவுட்டுங்க, உண்மையாக தலை தோனி ஸ்டெம்பிங் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஃபைனலி எல் பாலாஜி வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாலை இன் ஸ்விங்கரோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஷார்ட், கேப்பில் பவுண்ட்ரிங்க, லீவ் பண்ணிட்டாருங்க. ஸோ 7 ரன்னுங்க இந்த ஓவரில், 3 ஓவர் முடிவில் 32 for 1. அண்ட் அதோட ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுத்திருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறமா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்திருக்காரு பவுலிங் போடுறக்கு. அண்ட் இந்த கேமில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஆக்ஷன் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது ரியலாக எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின். ஸோ அஸ்வினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி உண்மையான கிரிக்கெட்டில் போடுவாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆக்ஷனில் தான் வந்து இந்த கேம்லேயும் பவுலிங் போடுறாங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு அப்படியே உண்மையான அஸ்வின் போடுற மாதிரியே தெரியுது. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு முத்தையா முரளிதரன் வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ் 37 for 1. யா எல்லா மேட்ச் வர மாதிரியான டார்கெட் தாங்க வரப்போகுது, கண்டிப்பாக வந்து 50 கீழே தான் வரும். 50 மேலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க. அந்த ஃப்ரீ ஹிட் பாலில் சிக்ஸ் அடித்ததை தவிர வேறு இவங்க லாஃப்ட் ஹெட் ஷாட்டுக்கே போகலங்க, எல்லாமே வந்து கிரவுண்ட் ஷாட்டு தான். எங்கேயாவது கேப்பை பார்த்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி அடிக்கிறாங்க, மிச்சப்படி லாஃப்ட் ஹெட் ஷாட்டுக்கே போகலைங்க. அந்த ஃப்ரீ ஹிட் டெலிவரி மட்டும்தான்.
ஓகே, இங்கே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லையா? சிக்ஸா? இப்போ தான் சொன்னேன் லாஃப்டர் சாட்டுக்கே போகலன்ட்டு உடனே அடிச்சிட்டாரு. கேட்ச்னு நினச்சேங்க, பட் அழகாக சிக்ஸ் போயிடுச்சு. ஸோ இன்னும் டூ பால்ஸ் இருக்குது. ஒரு சிக்ஸ் அடித்தாங்கன்னா டீம் ஸ்கோர் 50 வந்துடும். 50 வந்துட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலை அப்படியே டேரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டார், அழகாக போயிடுச்சு. பட் பவுண்ட்ரி கிடையாது, நல்லா வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிட்டாங்க. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, ஜஸ்ட் டூ தான் ஓடி இருக்காங்க. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ், ஒரு ஆக்கரோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். லாஸ்ட் பாலுங்க, ஃபைன் லெக் சைடில் டபுளா? இல்லைங்க, ஜஸ்ட்டு சிங்கிள் தான், சிங்கிளோட நின்ட்டாங்க. ஸோ 47 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 48 ரன்ஸை இப்போ நம்ம சேஸ் பண்ண போகிறோம். மேத்யூ ஹைடன் அண்ட் முரளி விஜய் தான் வழக்கம் போல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஒரு வித்தியாசமான கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அடிக்கலை, நேராக ஃபீல்டர் கைக்கா. ஆமாங்க, ஸோ ஜஸ்ட்டு சிங்கிள் தான். ஒரு வித்தியாசமான ஸ்டேடியம்ங்க, ஸ்டேடியமோட ஷேப்பே வித்தியாசமாக இருக்குது, அதனால் எப்படி அடிக்கிறதுனே தெரில, ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஓவர் ரெண்டு ஓவருக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் தெரிய வருங்க. ஓ டாட்டு, பட் டார்கெட்டும் வந்து நமக்கு அதிகம், அதனால் லாஃப்டர் ஷாட்க்கு இப்பயே போயிடலாங்க. ஸோ அவருடைய ஃபேவரட் ஷாட் முரளி விஜய், டக்குன்னு வந்து எனக்கு வாயில் வரலைங்க, இது என்ன ஷாட்டுன்ட்டு. ஃபைன் லெக் திசையில் சூப்பரான ஷாட் ஃப்ரம் முரளி விஜய், அவருடைய ஃபேவரட்டான ஷாட்டுங்க இது. இவரை வச்சு எல்லா மேட்ச்லேயும் அட்லீஸ்ட் ஒரு ஷாட்டாவது இந்த மாதிரி அடிச்சிருவோம். அதே மாதிரி தாங்க இந்த பியூட்டிஃபுல் லண்டன் ஸ்டேடியத்தில் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிச்சிருக்காரு. மூணு பாலுக்கு 7 ரன் ஆச்சு. இந்த மாதிரி ஷார்ட் பால்லாம் வந்தால் விடவே கூடாதுங்க, அடித்து வளாசிடணும். காற்று வெளியிடை. இதில் என்ன ஒரு கஷ்டம்னா அந்த பேட்ஸ்மேன் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது தான். நானும் எல்லா வீடியோவில் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேட்ஸ்மேன் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. ஓ என்ன பண்ண பார்த்தேன்னு எனக்கே தெரியல. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர், இதுவரையும் 7 ரன் தான் வந்திருக்குது, அதனால் நம்ம லாஃப்டர் ஷாட்டுக்கு போயிடுவோம். விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மேட்ச்லேயும். அவருடைய ஃபேவரட் புல் ஷாட் தான் ஆட ட்ரை பண்ணோம், பட் ஒன்ஸ் அகேன் காற்று வெளியிடை. ஒரு ஒரு முடிவில் 7 for 0 லாஸ் ஒரு ஓவரில் ஜஸ்ட் 7 ரன் தான். இன்னும் வந்து 4 ஓவருக்கு 41 ரன் அடிக்கணும், கிட்டத்தட்ட ரெக்வயர்ட் ரன் ரேட் 10ங்க, இப்போயே வந்து 10. அதனால் ஒரு லாஃப்டர் ஷாட் சரியாக தான் மாட்டியிருக்கு. அழகான சிக்ஸு, அருமையான சிக்ஸ் ஃப்ரம் மேத்யூ ஹைடன். ரெக்வயர்ட் ரன் ரேட் 9.13, ரெக்வயர்ட் ரன் ரேட் 10 தொட்டுருச்சுன்னு இப்போ தான் சொன்னேன். சருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கம்மியாயிருச்சு, பட் இந்த ஓவர் கொஞ்சம் பார்த்து தான் ஆடி ஆகணும். அப்பப்போ ரன்ஸ் அடிச்சுக்கணுங்க, ரொம்ப விளையாடுத்தனா விளையாடக்கூடாது. இங்கே ஒரு நல்ல ஷார்ட் கேப்பில் பவுண்ட்ரி, போன பால் 6, இந்த பால் 4. அருமையாக ஆடிக்கிட்டு இருக்கார் மேத்யூ ஹைடன், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே திசையில். சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஷாட்டு, நல்ல ஒரு பெரிய கேப் இருந்துச்சு லெக் சைடில், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணோம். சூப்பரான ஷாட், அதுவும் பேக் ஃபுட்டில் அடித்த ஒரு பவுண்ட்ரி. ஸ்லோ பாலுங்க, ஸ்லோ பால் கரெக்டாக தான் அடிச்சிருக்கோம், அதே சைடில் அதே மாதிரியான பவுண்ட்ரிங்க. என்ன மாதிரியான ஓவர் அமைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இந்த ஓவர். ஃபர்ஸ்ட்டு 3 பாலில் 14 ரன், இப்போ பாருங்கள் ரெக்வயர்ட் ரன் ரேட்டை 7.71, அப்படியே கம்மியாயிருச்சு. ஸ்டார்டிங்கில் 10 இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஸ்லோ பாலு, நம்ம வாய் பேச பேச இவங்க ஸ்லோ பாலாக போடுறாங்க. இங்கே பாருங்க காற்று வெளியிடை, ஒரு ஃபுல் ஷாட்டு, பட் அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க. டபுள் ஓடுங்க ப்ரோ, என்ன ப்ரோ டபுள் ஓடலை, ஒரே ரன் தாங்க. ஸோ ரெண்டு ஓவர் முடிவில் 22 for 0, ரெண்டு பேக் டு பேக் டாட் பால்ஸ் இந்த ஓவரில். ஒன்ஸ் அகெயின் ரெக்வயர்ட் ரன் ரேட் 9 தொட்டுருச்சுங்க, 9.75. இந்த பால் டாட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 10 தொட்டுரும். ஓ மை காட், இன்சைட் அவுட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணி டாட்டு. ப்ரோ ப்ரோ நகருங்க, ப்ரோ நகருங்க, ப்ரோ நகர மாட்டேன்ட்டாருங்க, இருந்தாலும் கரெக்டாக பட்டுருச்சு. பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி இல்லைங்க. ஸோ ஜஸ்ட் கப்பல் ஆஃப் ரன்ஸ் தான், பேட்ஸ்மேன் பொசிஷனை கொஞ்சம் நகர்த்தி இந்த ஷாட்டுக்கு போகலாம் நினச்சேன். சூப்பரான ஷாட்டுங்க இது, கட்டாயமாக வந்து 6 தான் ப்ரோ, 6 தாங்க. சூப்பர், இந்த ஓவருக்கான பவுண்ட்ரி வந்துருச்சுங்க, 6 வந்துருச்சு, வேற மாதிரி. இன்னும் 18 அடிக்கணும் 13 பால்ஸ்க்கு. ஸ்லோ பாலு, காற்று வெளியிடை, 3 ஓவர் முடிவில் 34 for 0. இறங்கி வந்து சூப்பரான ஷாட்டு, பட் கேப் தான் கிடையாது, ஏன்னா ஃபீல்டர் அங்கே இருக்காரு. ஜஸ்ட் கப்பல் ஆஃப் ரன்ஸ் தான், 11 பால்ஸ் 16. இந்த மேட்ச்சில் இன்னொரு அட்வான்டேஜ்னால் இதுவரையும் நம்ம வந்து விக்கெட்டை இழக்கலை, மிகவும் அதிசயமான விஷயங்க இது. ஆஹா அடி, முரளி விஜய் ப்ரோ ஏதாச்சும் பண்ணு ப்ரோ. ஓ மை காட், காற்று வெளியிடை, பேக் டு பேக் டாட் பால்ஸ், ப்ரெஷர் ஆன் சென்னை டீம்ங்க. இப்போ 9 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். ஒரு ஓவர் செம்மையாக போச்சு, அந்த ஓவர்லலாம் மேட்ச் ஜெயிச்சலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் டஃப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆஹா, கொஞ்சம் தள்ளி நின்று அடிக்கணும் ப்ரோ. ஸோ 8 பாலுக்கு 16ங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தேவை. கமான் சிக்ஸர்,
என்ன ப்ரோ லாஸ்ட் மந்த் இல்லையா? ஐயோயோ ஓகே டபுள் 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 கமான் 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 எஸ் டபுள் ஓடிட்டாங்க. இன்னும் வந்து 14 ரன்ஸ் அடிக்கணும் 7 பந்துக்கு. இந்த பாலில் ஒரு சிக்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐயோ ப்ரோ 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 என்னமோ பண்ணிட்டேன், கரெக்டாக பட்டுச்சு பேட்டில். ஓகே பவுண்ட்ரி ரொம்ப ஓவராக விலகி வந்த மாதிரி தெரிஞ்சுது, பட் இருந்தாலும் வந்து பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸோ கடைசி ஓவருக்கு 10 ரன் அடிக்கணுங்க. லாஸ்ட் லீக் மேட்சோட லாஸ்ட் ஓவர் 10 ரன் அடிக்கிறோங்க. பியூஷ் சவுலா வந்திருக்காரு, ஸ்பின்னருங்க. ஸ்பின்னர் ஆடுறது ரொம்பவே கஷ்டம். ஓகே ஸ்பின்னர் ஓவரில் 10 ரன் அடிக்கணுங்க 6 பாலுக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கமான் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரான ஷாட்டு சிக்ஸுங்க. முதல் பாலே சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மேத்யூ ஹைடன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. பால் எங்கே பட்டிருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட ஹேண்டிலில் பட்டிருக்குது, இருந்தாலும் சிக்ஸ் போயிருச்சு. அருமையான ஸ்டார்ட் டு தி ஓவர். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 ரன் தான் 5 பந்துக்கு. அதுவும் லாஃப்டர் ஷாட் போய் அடித்து முடிச்சிடலாம். ஓ மை காட் காட்ரு வெளியிடை. கிரவுண்ட் ஷாட்லேயே 4 அடிச்சிருவோமா ஸ்ட்ரைட்டாக? அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஃபீல்டர் என்ன ப்ரோ பிடிச்சிட்டிங்க? ஓகே 3 balls 3 to win. இந்த லண்டன் ஸ்டேடியத்தில் லாஸ்ட் லீக் போட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கமான் முரளி விஜய், நம்ம லாஃப்டர் ஷாட்டுக்கே போகலாம். ஓகே ஐயோ ஃபீல்டர் கையிலே அவுட்டுங்க. என்ன ப்ரோ போன மேட்ச் மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. போன மேட்ச் இப்படி தாங்க அழகாக ஜெயிக்கிற மாதிரியே இருந்தோம், பட் கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டுட்டோம் நம்மளே. அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மேட்சும். முரளி விஜய் கவுண்ட் ஃபார் 14. ஓகே இந்த டைமில் நம்ம வந்து ஆல்பி மார்க்கில் இறக்கியிருக்கோம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆள் இந்த சுச்சுவேஷனுக்கு. மேத்யூ ஹைடன் தாங்க ஸ்ட்ரைக்கில் இருக்கார். 2 balls 3 to win. இந்த பால் ஆஃப்டர் ஷார்ட்டே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ மை காட் காற்று வெளியிடை. ஐயோ ஒரு பாலுக்கு 3 ரன்னுங்க. கட்டாயமாக லாஃப்டர் ஷாட்டுக்கு போய் ஆகணும், அது வந்து பேட்டில் மீட் ஆகியே ஆகணும். கமான் ப்ரோ இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் ப்ரோ. காற்று வெளியிடை கிடையாது, பேட்டில் பட்டிருக்கு. கமான் டபுள் ஓடலாம் டபுள் ஓடலாம் கமான் டபுள் ஓடுங்க டபுள் ஓடுங்க டபுள் ஓடுங்க. சூப்பருங்க டைவ் டைவ் ரீச் ரீச் தானே ப்ரோ, ரீச்சே தாங்க. ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணியிருக்கோம். சூப்பர் ஓவர்லாம் இல்லையா ப்ரோ, எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க மேட்ச் டை ஆகும்னு. வேற லெவலு ப்ரோ, சூப்பர் ஓவர்லாம் இல்லையா? சூப்பர் ஓவர் ஏதாச்சும் இருந்தால் சூப்பர் ஓவரா? ஓ மை காட் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, சூப்பர் ஓவரு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரியல் கிரிக்கெட் 22 சூப்பர் ஓவர் ப்ளே பண்ண போகிறேங்க, வேறு லெவல். ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறோம். ஓகே மேத்யூ ஹைடன் அண்ட் முரளி விஜய் வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஸோ பிரெட்லி தான் போட போகிறாரு இந்த சூப்பர் ஓவரை. மேத்யூ ஹைடன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாலுங்க, சூப்பர் ஓவரு. ஐயோ இதெல்லாம் நான் நினச்சே பார்க்கலங்க சூப்பர் ஓவர்லாம் வருன்ட்டு. ஃபர்ஸ்ட் பால் ஆஹா செம்ம லேட்டு. கடைசி வரையும் எனக்கு என்ன நடந்துச்சுனே புரியலைங்க. இந்த ஷாட்டுக்கு போகிறது எதுவுமே தெரில. முதல் பாலே டாட்டு, இதுவும் லேட்டு. என்ன ப்ரோ ஆச்சு எனக்கு? இதுவும் வந்து சரியாக டைம் பண்ணல. ஐயோ டைமிங்கே தப்பு, பட் இருந்தாலும் பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி கிடையாது, ஃபீல்டர் வந்துட்டாரு. ஸோ ஜஸ்ட் கப்பல் ஆஃப் ரன்ஸ் தான். 3 balls ஜஸ்ட் 2 runs தான் வந்திருக்குது. ஸோ இன்னும் 3 balls இருக்குது, கண்டிப்பாக சிக்ஸஸ் தேவைங்க, கண்டிப்பாக சிக்ஸ் அடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷாட், பட் தவறான திசையில் போயிடுச்சு. ஃபீல்டர் எங்கே? ஃபீல்டர் அங்கே இருக்கார். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரு கப்பல் ஆஃப் ரன்ஸ். ஓகே இந்த பால் இன்னும் ப்ரோ, இந்த பாலும் கரெக்டாக படலை. ஓகே ஒன்ஸ் அகெயின் கப்பல் தாங்க, ஜஸ்ட் 2 runs தான். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஓகே இந்த பால் இந்தியோ இந்த பாலும் கரெக்டாக படலை, பட் பவுண்ட்ரியா? பவுண்ட்ரியும் கிடையாதுங்க, என்னங்க இது, சிங்கிள் தானா? என்ன ப்ரோ படு மோசமாக ஆடிருக்கோங்க, வெறும் 7 runs தான். இந்த 7 runs எங்கேருந்து டிஃபெண்ட் பண்ணி, அதுவும் நான் தான் பவுலிங் போட போகிறேன், என்ன நடக்க போதுனே தெரில. ஸோ 8 runs வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஃபார் பஞ்சாப் டீம் இந்த சூப்பர் ஓவர். சூப்பர் ஓவர் போடுறக்கு எல் பாலாஜி வந்திருக்காரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை எல் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்காக ஆடுறப்ப சூப்பர் ஓவர் ஒரு தடவை பவுலிங் போட்டிருப்பாரு. எந்த டீம் அகேன்ஸ்டான்னு எனக்கு மறந்துருச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஓவருங்க, 8 runs நீடட் ஆஃப் 6 balls நம்ம வந்து பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஒரு ஷாட்டு சிங்கிளா ப்ரோ, ப்ரோ கமான் ப்ரோ தடுங்க ப்ரோ. ஓகே ஜஸ்ட் சிங்கிள் தாங்க, ஜஸ்ட் சிங்கிள் தான். நம்ம எக்ஸ்ட்ராஸ்லாம் போட்டவே கூடாதுங்க, நோ பால் வயலில் போடவே கூடாது, அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும். 5 balls 7 to win டாட்டா கமான் ப்ரோ தடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ அங்கே ஃபீல்டரே இல்லை? ஓகே சூப்பர் ப்ரோ சேவ் பண்ணிட்டாரு. 4 balls 6 to win ஓகே ப்ரோ தடுங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸோ இன்னும் வந்து 5 runs அடிக்கணும். இப்போதைக்கு 3 balls 3 singles தான். ஐயோ நான் இதுக்கு யாக்கர் போட்டேனே தெரில, யாக்கர் போடாத வரையும் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சாரி நல்லா ஆடலை. ஓகே இறங்கி வந்து என்னமோ பண்ணியிருக்காரு. டபுளா இல்லைங்க சிங்கிள் தாங்க, எல்லா பாலுமே சிங்கிள் தான் உருட்டுறாங்க.
இன்னும் டூ பால்ஸ்க்கு 4 ரன் அடிக்கணும். எங்கேயாவது ஒரு பவுண்ட்ரி தப்பி தவறி ஒரு பவுண்ட்ரி போச்சுன்னா அவ்வளோதாங்க, மேட்சே முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது. 2 பாலுக்கு 4 ரன்னு ஏதாச்சும் பண்ணு ப்ரோ, பாலாஜி ப்ரோ. ஓகே, நம்ம பண்ணியிருக்காருங்க, இவர் கேட்சுங்க சரியாக படலைங்க, எச்சில் பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பவுண்ட்ரி அடித்தா பஞ்சாப் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ஓவர் வின் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த சூப்பர் ஓவரில் நான் ஃபீல்டிங் செட்டப்பை மாற்றவே மறந்துட்டேங்க. இன்னுமே வந்து இந்த பவர் பிளேயில் போடுற மாதிரியான ஒரு ஃபீல்டிங் செட்டப் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த ஃபீல்டிங் செட்டப் வச்சு போடுவோம். ஸோ லாஸ்ட் ஒன் பால், ஐயோயோ என்ன ப்ரோ ஒயிடாது. ஓகே, ஒயிடு வராதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பிங்கர் பால் ஒயிடு கிடையாதுங்க, அவர் பேட்டில் அடிச்சிட்டாரு, பவுண்ட்ரியும் கிடையாது தானே. அப்பாடா பவுண்ட்ரியும் கிடையாதுங்க. ஸோ இந்த சூப்பர் ஓவரை நம்ம வந்து 2 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டோங்க. சூப்பர் ஓவரில் பெருசாக ஆடவே கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமாக ஆடணும், ஒரு பவுண்ட்ரி கூட வரல. அதே மாதிரி தான் பஞ்சாப் டீமும் ஒரு பவுண்ட்ரி கூட அடிக்கலை. அண்ட் சூப்பர் ஓவர் போய் இந்த லாஸ்ட் லீக் மேட்சை வின் பண்ணியிருக்கோங்க. சீரியஸ்லி ரியல் கிரிக்கெட் 22லேயே என்னுடைய பெஸ்ட் மேட்ச் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் தாங்க. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, கடைசி பால் அடித்த வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல சூப்பர் ஓவர் போவேன்ட்டு. பட் சூப்பர் ஓவர் போய் வின்னும் பண்ணியாச்சு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் 1/ சூப்பர் ஓவர் இன் திஸ் லாஸ்ட் லீக் மேட்ச் ஆஃப் ஆர்சிபிஎல் 2009. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் மேத்யூ ஹைடனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ஸ்டார்டிங்கில் செமையாக ஆடினார், அந்த 5 ஓவர் மேட்ச்சில் கிட்டத்தட்ட 30 ரன்ஸ் பக்கம் அடிச்சிருந்தார். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு மேத்யூ ஹைடன். ஸோ இந்த லீக் போட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்துடலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா 2nd இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு மேட்ச் எங்கேயாவது நம்ம வின் பண்ணியிருந்தால் நேரம் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அருமையாக இருக்குங்க இந்த ரியல் கிரிக்கெட் 22 இருக்கிற இந்த ரோட் டு ஆர்சிபிஎல். செம ஒருத்துங்க இந்த டோர்னமெண்ட்டு, செம ஜாலியாக இருக்குது ப்ளே பண்ணுறக்கே. அண்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செமிஃபைனல் போட்டி பார்க்க போகிறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டீமுக்கு அகேஸ்ட்டாக தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வர ஃப்ரைடே நைட் 7 PM வரப்போது. மிஸ் பண்ண பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சாலும் மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் கீப் வெயிட்டிங்.